ஒரு நாள் லேட் நைட் யாருமே இல்லாத ரோட்டில் பைக்கில் தனியாக வந்துட்டுருக்கும்போது ஒரு பொண்ணு தனியாக நிற்கிறத பார்த்தேன். என்னடா இந்த இரவு நேரத்தில் தன்னந்தனியாக ஒரு பொண்ணு நிற்கிறாளேன்னு நிறுத்தி என்னம்மா எங்கே போகணும்னு கேட்டேன். அவளும் நான் போகிற வழிக்கு எதிர் திசையில் ஒரு 5 கிலோமீட்டர் போகணும்னு சொன்னேன். அந்த நடு இரவில் எப்படி அந்த பொண்ணை தனியாக விட்டுட்டு போகிறதுன்னு அந்த பொண்ணை ஏற்றிக்கிட்டு போனேன். போகும்போது அவகிட்ட கேட்டேன், எதுக்காக இந்த நடு ராத்திரியில் அங்கே நின்னேன்னு. அப்போது அந்த பொண்ணு சொன்னான், தான் தன்னோட ஹஸ்பண்ட் கூட காரில் வந்ததாகவும் தங்களுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம், அதனால் கோபத்தில் தன்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டாருன்னு சொன்னான். எனக்கு ஒரே ஷொக்காக இருந்துச்சு. என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும் நடு ரோட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை இறக்கி விட்டுட்டு போவாங்களான்னு கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு, இல்லைங்க, அவருக்கு என் மேலே ரொம்ப சந்தேகம், நான் யார் கூடவும் தொடர்பில் இருக்கேன்னு அவரே நினச்சிக்கிட்டு என்னை போட்டு சாவடிக்கிறாரு. நானும் எத்தனையோ தடவை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன், அதான் இன்றைக்கும் ரொம்ப பிரச்சனையாயிருச்சு. அந்த கோபத்தில் தான் இறக்கி விட்டுட்டு போயிட்டாருன்னு சொன்னான். நான், என்னடா கொடுமை இது, சிங்கிளாக இருக்க நமக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சவனுங்க அதை ஒழுங்காக வச்சு வாழ தெரியாமல் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு நினச்சேன். அப்புறம் அந்த பொண்ணு நல்லா பேசிக்கிட்டு வந்தான். அந்த கொஞ்ச நேரம் ட்ராவலிங்லேயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னால் உணர முடிஞ்சுது. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட சேர்ந்த பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. என் பைக் டேங்க் காலி ஆகிட்டு இருந்ததால் பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்கு பெட்ரோல் பங்குக்கு போனேன். பார்த்தா அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து அவள் ஹஸ்பண்ட் என்னமோ வாங்கிக்கிட்டு வரான். அவன் வண்டியும் அங்கே தான் நின்றுச்சு. இந்த பொண்ணும் அவன் வர தானும் என் பைக்கிலேருந்து இறங்கி அவன் வண்டியில் ஏறிக்கிட்டான். என்கிட்ட ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை, ஏன் திரும்பி கூட பார்க்கல. என்னடா இந்த பொண்ணு, சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட தேங்க்ஸ்னு சொல்லாமல் போகிறாளே, இப்படியும் இருப்பாங்களான்னு சரியாக கடுப்பாயிட்டேன். அந்த பொண்ணு மூஞ்சியில் என்னை வாழ்க்கையிலே முழிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்னோடய பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தியோட வெட்டிங் ரிசப்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே மறுபடியும் நான் அவளை பார்த்தேன். அவள் என்னை பார்த்து சிரித்தான். நான் அவளை கண்டுக்காமல் மூஞ்சியை வேறு பக்கமாக திருப்பிட்டு போயிட்டேன். அந்த பார்ட்டியில் பெருசாக யாரையும் தெரியாததால் தனியாக ஒரு டேபிளில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவள் அங்கே வந்தான், சாரின்னு சொன்னான். நான் அவளை பார்க்காமலேயே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவள் விடாமல் பேசினேன். எனக்கு புரியுது, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியலை. நீங்கள் அன்றைக்கி எனக்கு செஞ்சது பெரிய உதவி. ஆனால் என் ஹஸ்பண்ட் முன்னாடி வச்சு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்திருந்தேன்னா யாரோ ரோட்டில் போகிற ஒருத்தர்கிட்ட லிஃப்ட் கேட்டுட்டு வந்ததாக நினச்சிருப்பார், அவருக்கு அப்படி தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் யாருன்னு கேட்டு அவர் கெஞ்சாத நாளே இல்லை தெரியும், சொன்னால் நம்ப மாட்டேங்க. என் காலில் விழுந்து கூட கேட்டேன். எனக்கு அவரோட ஈகோ அடக்கம், ஆம்பளண்டு அவரோட சுப்பீரிய மென்டாலிட்டியை உடைக்கணும், அது நீங்கள் யாருன்னு அவருக்கு தெரியாமல் இருந்தால் தான் முடியும், அதனால தான் உங்ககிட்ட தேங்க்ஸ்ன்னு கூட சொல்லாமல் போனேன்னு அந்த பொண்ணு சொன்னேன். அப்புறம் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட அவள் எழுந்து போயிட்டேன். நான், என்னடா இந்த பொண்ணு மைண்டு இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுதுன்னு ஷாக்காக இருந்தேன். அவள் செய்தது எனக்கு என்னமோ நியாயமாக தான் தோணுச்சு. இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு 100 லைக்ஸ் அண்ட் கமெண்ட் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம்.